வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஐடியா தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெரக்கோட்டாவை வச்சு நம்ம ஜுவல் மேக் பண்ண போறோம். இது வந்து நேச்சுரல் கிளே, எல்லா கடைகள்லயும் நம்மளுக்கு நேச்சுரல் கிளேன்னு கேட்டா கிடைக்கும். இது ஒரு சிம்பிளான ஒரு பெண்டன் செட் வந்து நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கிளேயை எடுத்துக்கிடணும். கிளேயை எடுத்துட்டு நல்லா நம்ம வந்து தண்ணியும், சிலர் வந்து தண்ணியும் சேர்ப்பாங்க, ஆயிலும் சேர்ப்பாங்க. நம்ம வந்து எப்படினாலும் எதுனாலும் ஓகே தான். நம்ம சேர்த்துட்டு நல்லா உருட்டிக்கணும். உருட்டுறதுக்கு எதுவும் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு என்ன செஞ்சுக்கலாம்னா உருட்டிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டாலர் செஞ்சு செய்ய போகிறேன். ரொம்பவும் ஒல்லியாக வந்து உருட்டிடக்கூடாது, உடஞ்சிரும். ரொம்ப ஒல்லியாக நம்ம வந்து உருட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் தடிமனாக தான் உருட்டணும். என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து, அந்த ஷேப்புக்குள்ளே மோல்டு இருந்துச்சுன்னா, மோல்டெல்லாம் வந்து கடைகளில் விற்குது, நம்ம என்ன மோல்டு வேணும்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மோல்டு வாங்கினேன். இது வந்து கேக்குக்குள்ளே மோல்டு, ஆனால் அழகாக இருந்துச்சு. லீஃபு அப்போ டாலருக்கு வந்து இந்த மாதிரி லீஃப் வச்சுனா நம்ம வந்து டாலர் செயின் பண்ணலாங்கிறதுக்காண்டி நான் வந்து இது வாங்கினேன். இப்போ இதை வச்சு நம்ம பண்ணலை. நம்ம வந்து இன்னொரு சாதாரணமாக நார்மலாக பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணியாச்சு, இதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாலருக்கு வந்து கட் பண்ண போகிறோம். இந்த நைஃபை பற்றி நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த நைஃப் வந்து இந்த டெரக்கோட்டாவுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை நல்லா கரெக்டு ஷார்ப்பில் வரும். அப்படி இல்லாட்டாலும் நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண நைஃபை வச்சும் என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம். இல்லைன்னா அந்த 5 ரூபாய்க்கு ஒரு நைஃப் உண்டு, சின்ன நைஃப் இருக்கும், அதுவும் ஷார்ப்பாக இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ஷேப்பில் தான் எடுக்கிறோம். ஷேப்பில் எடுத்தாச்சு, எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடுறோம். எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா பாருங்க, நல்லா தடிமனாக இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எட்ஜஸில் வந்து இந்த ஹூக்கை வந்து உள்ள வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்செர்ட் பண்ணுறோம். எதுக்காண்டினா டாலர் வந்து நம்ம வந்து தொங்க விடுறதுக்காண்டி. இப்போவுமே நம்ம வச்சாதான் அது என்ன செய்யும் அப்படின்னா செட் ஆயிரும், வெளியில் வராது. நம்ம வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து என்ன டெக்கரேட்டிவாக பண்ணணும்னாலும் பண்ணலாம். நான் வந்து சும்மா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெக்கரேட்டிவாக பண்ணிக்கலாம். கட் பண்ணலை, நான் வந்து இதில் வச்சு கொஞ்சம் இம்ப்ரெஸ் மாதிரி பண்ணுறேன், டிசைன் பண்ணுறேன். கட் பண்ணலை, அதனால் ரொம்ப ஆழமாக இது பண்ணிடாதீங்க. ஆழமாக சிசரை கத்தியை வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா கட் ஆயிரும். அதனால் நான் சும்மா மெதுவாக தான் அதை வந்து பண்ணுறேன். அவ்வளோதான் பண்ணணும். இது கொஞ்சம் இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா, தப்பாக வந்தால் கூட தண்ணியை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடிச்சுட்டு திரும்பவும் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இடத்துல நம்ம கோடை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா போட்டுக்கலாம். இப்போ கோடு போட்டாச்சு சும்மா. இப்போ இதில் நம்ம என்ன டிசைனால என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம். மீதி எக்ஸஸாக இருக்கிறத அப்படியே விட்டுறாதீங்க, காஞ்சிரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் வந்து கீழே வந்து லைட்டாக முத்து மாதிரியா, இல்லைன்னா நம்மளுக்கு என்ன டிசைன்ஸ் தோணுதோ அந்த டிசைன்ஸில், இது வந்து மோல்டு இந்த பேப்பர் இயரிங்ஸ்லாம் செய்கிறதுக்குள்ளது. இதையும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா மோல்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது இதில் வந்து என்ன தேவை அப்படின்னா, ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து ஜிமிக்கிக்கு மோல்டாக வந்து இதை வந்து ஜிமிக்கி மோல்டு தான் ஆக்சுவலி. இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதில் வந்து ஒரு சின்ன இங்கே ஒரு ஜிமிக்கிக்குள்ள டாலர் மாதிரி இங்கே வந்து நான் தொங்க விட போகிறேன். அதுக்காண்டி நம்ம இப்போ பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து இதில் என்ன மோல்டு தேவைப்படுதோ அந்த மோல்டு ஷேப் வந்து நம்மளுக்கு அதில் ஆயில் அப்ளை பண்ணால் போதும். எந்த ஆயில்னாலுமே சரி, நான் வந்து அந்த இவ்வளோ சின்னது போதுங்கிறதுனால நான் இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் இருக்கிறத நிறையெல்லாம் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் பீஸ் எடுத்தாலே போதும். அதை நல்லா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உருட்டிக்கிடணும். நல்லா நம்ம உருட்டிட்டு அதில் வந்து நம்ம வந்து என்னது ப்ரெஸ் பண்ணணும். இல்லைன்னா இந்த பாருங்கள் உருட்டல் அப்படின்னா இந்த மாதிரி வெடிப்பு வெடிப்பாக இருக்கும், அது வந்து நல்லா இருக்காது. அதனால் நல்லா வரல அப்படின்னா ஆயிலோ தண்ணியோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேர்த்து இது பண்ணிவிட்டு நமக்கு ஷேப் வர்றதுக்காண்டி நம்ம வந்து இதில் இதுக்குள்ளே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ண மீதி உள்ள எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும். இப்போது அதை மெதுமெதுவாக என்ன பண்ணணும் அப்படி எடுத்து விட்டேன்னா வந்துடும். இங்கே பாருங்கள் நம்ம ஒழுங்காக பண்ணாதனால அதை வெடிப்பு வந்திருக்கு. வெடிப்பு வந்தாலும் பரவாயில்ல, அது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணியோ ஆயிலோ வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை ஷேப்பை வந்து மாற்றிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஃபுல்லாகவுமே நம்ம வந்து ஜிமிக்கிக்கு வந்து ஃபுல்லாகவுமே வைக்க போகிறது இல்லை, ஹாஃப் கட் பண்ண போகிறேன். ஹாஃபாக கட் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜிமிக்கிக்கு வந்து இதுக்கு டாலருக்கு கீழே வந்து தொங்குற மாதிரி வைக்க போகிறேன். அதனால் இதில் பாதி தான் கட் பண்ண போகிறேன். பாதியாக கட் பண்ணிட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும். பாதியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எவ்வளோ நீட்டாக இது பண்ணணுமோ வாட்டர் டிப் பண்ணி பண்ணணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா வாட்டர் டிப் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஒரு டாலர் செட் பண்ணுறதுக்கு இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹூக்ஸ் வந்து கடையில் இயர்ரிங்ஸ்க்குள்ள ஹூக்ஸ் வந்து விற்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டாலருக்கு வந்து உள்ளே இன்செட் பண்ணிக்கலாம். இந்த கம்பியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் என்ன செய்யும்னா இம்ப்ரெஸ் கொடுக்க முடியும். இதில் சென்டரை பார்த்து நல்லா கரெக்டாக இங்கே கொஞ்சமும் இதில் எங்கே சென்ட்ரு வேணுமோ அந்த சென்ட்ருல நம்ம வந்து இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா செட் ஆயிரும். நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே வந்து அழகாக ஏதாச்சும் சின்னதாக குட்டியாக ஒரு பால் வந்து நம்ம அதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தொங்க விட போகிறோம். இதே நம்ம குட்டி குட்டியாக பால்ஸ் வந்து அழகாக பண்ணணும்னா வந்துடும். இதையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணிட்டு இதில் வந்து சென்டராக நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுறோம். தெரியுதுல்ல, சென்டராக இன்செர்ட் பண்ணுறோம். சென்டராக இன்செர்ட் பண்ணியாச்சு. எதுக்காண்டி அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பாலு. அதனால் சென்டரில் வந்து நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப குட்டு சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது இந்த இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த குட்டி இதை வந்து நல்லா வளைச்சு விட்டுக்கணும். வளைச்சாச்சு. வளைச்சிட்டு இந்த இங்கே ஒரு கூக்கில் ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல் வழியாக நம்ம விட்டுட்டு அந்த ஹோல் வழியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அழகாக ஒரு
கீழே வந்து இப்படி தொங்குற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா செஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா மேக் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு பக்கத்தில் எல்லாமே இந்த குட்டி குட்டி பால்ஸாக தான் நான் இதில் ஃபுல்லாகவுமே தொங்க விட போகிறேன். அதை செஞ்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாம் ஈக்குவலான பால்ஸ் தான் நம்ம வந்து தொங்க விட போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நான் கொடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து அதே மோல்டை யூஸ் பண்ணி சென்டரில் வந்து அந்த இதை இன்னொரு ஒரு இதை கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ நான் இந்த அளவு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எடுக்க போகிறேன். நம்ம என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஆயிலை வந்து நல்லா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா ஆயில் தேய்ச்சிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஒரு ஷேப்பில் வந்து என்ன பண்ணிக்கணும்னா நல்லா உருட்டிக்கிடணும். அதே தான் அந்த மெத்தட் எப்படியோ அதே தான் நம்ம வந்து இப்போவும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. பண்ணிட்டு என்ன பண்ணாலும் நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு ப்ரெஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளியில் எடுத்துடுறோம். எடுத்துட்டு திரும்பவும் நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மீதி இருக்கிற எக்ஸஸாக இருக்கிறதும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இது பண்ண என்ன செஞ்சிடும் அப்படின்னா அப்படி வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். வழியில் வந்துருச்சு. நம்ம வந்து இதை எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்குது அப்படின்னா வெடிப்பு இருக்குது. பரவாயில்ல, வெடிப்பு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அதை வந்து வாட்டரில் டிப் பண்ணி அந்த வெடிப்பு எல்லாம் நம்ம அந்த அந்த இதில் மாற்றின உடனே என்ன ஆகிட்டு அப்படின்னா அழகாக மாறிடுச்சு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டரில் நம்ம வந்து வைக்க போகிறோம். சென்டரில் வைக்கிறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சின்னதாக இருக்கும்ல, சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா சென்டரில் வைக்கிறதுக்கு அதை வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஸ் ஆகி நின்றுக்கிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலான்னா அதில் அதோடு அது செட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவுமே டிப் பண்ணி தண்ணியை வச்சு இந்த சைடெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் செட் ஆயிரும். இது வந்து செட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம வந்து கொஞ்ச நேரம் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருக்கிறோம். சென்டரில் வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு பக்கத்தில் நம்ம என்னெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இதில் கொடுக்க போகிறோங்கிறது தான் அடுத்தது நம்ம பண்ண போகிறது. இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற இது நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க நிறைய சேனல்ஸில், நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ரீஃபிலோட பேக்கை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவுமே இதில் வந்து அதுக்குள்ளே இம்ப்ரெஸ் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்னா கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா இந்த இதில் ஃபுல்லாகவுமே வந்து இந்த ரீஃபிலோட இதை வச்சு தான் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துட்டேன். இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து பேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன டாலருக்கு பாசி தேவை அதுக்குள்ளது எல்லாமே நம்ம இப்போ அடுத்தது பண்ண போகிறோம். இவ்வளோந்தான் சிம்பிள் மெத்தடு தான். ஒரு செவ்வகமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அட்டையை வச்சு கட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு வந்து ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து வைக்கிறோம். இவ்வளோந்தான் சின்ன ஒரு மெத்தட் தான். இதை வந்து நல்லா நம்ம ட்ரை பண்ண விடணும். ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் காட்டுறேன் இது எந்த அளவுக்கு வந்து அழகாக காஞ்சு வந்திருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே டாலருக்கு தேவையான பாசி வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பண்ண போகிறோம். அது வந்து இதே மாதிரி உருண்டையில் தான் நான் ஷேப்ஸில் தான் கொஞ்சம் வித்தியாசமாக நான் பண்ணி உங்களுக்கு எல்லாம் காஞ்சு அது செட் ஆகினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய ரவுண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இதில் என்ன பண்ணணும்னா அந்த ரவுண்டை இப்படி பண்ணிவிட்டு சென்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல். எதுக்காண்டி ஹோல் போடுறோம்னா கோர்க்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஹோல் போடுறோம். முதல்லையே எல்லா நான் காயறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா எல்லா இதுலேயும் போட்டு வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து இதை கோர்க்கும்போது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல் போட்டு வச்சிடணும். இந்த மாதிரி நிறையா பண்ணி வச்சு இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகா அங்கங்கே வந்து இந்த இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்ணலாம். என்னுடைய டெரக்கோட்டா பெண்டனில் வந்து நான் கலர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் க்ரீன் வித் ப்ளூ. சாரியோட காம்பினேஷனே க்ரீன் வித் ப்ளூ தான். அதனால் அதில் வந்து நான் வந்து அந்த கலரில் வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். இப்போ தான் ஒட்டினதுனால அந்த கம்மெல்லாம் தெரியுது.
அது காஞ்சதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஃபுல்லாக வந்து பால்ஸும் அதே காம்பினேஷனில் தான் போட்டிருக்கேன். கியர் லாக் பண்ணியிருக்கேன். கியர் லாக் பண்ணுறது எப்படின்னு என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் அதை பாருங்கள் பார்க்காதவங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நான் வந்து பேக் பண்ணேன். எதில் வச்சுன்னா மண்சட்டியில் வச்சு பேக் பண்ணேன். சிம்மில் வச்சு நீங்கள் வந்து பண்ணினீங்கன்னா அது வந்து ஒன்றும் செய்யாது. அதுக்கப்புறம் வந்து அதை செஞ்சு அதை அந்த பேக் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பெயிண்ட் பண்ணணும். நான் அப்படி தான் பெயிண்ட் பண்ணி வச்சேன். இது வரைக்கும் என்னுடைய டெரக்கோட்டாஸ் நெக்லஸ் ஜுவல்ஸ் எதுவுமே எனக்கு வந்து உடஞ்சதில்லை. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.